வேளாண் துறையை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டுவந்த மூன்று சட்ட திருத்தங்களால் ஏற்கனவே பல மாநிலங்களில் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு அதிக விலை கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்தில் செயல்படுத்தப்படவுள்ள ஒன்பது நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார் மேலும் அம்மாநிலத்தில் உள்ள கிராமங்களுக்கான கண்ணாடி இழை இணையதள சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு இணையதள சேவை கிடைத்துள்ளது இத்திட்டத்தின் மூலம் இந்த கிராமங்களில் உள்ள ஆரம்ப பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஜீவிகா தீதி பணியாளர்களுக்கு இலவச வைஃபை சேவை வழங்கப்பட்டுள்ளது பதினான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒன்பது நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் பீகார் மாநிலத்தை அண்டை மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மாநிலங்களுடன் இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் இணைப்பதுடன் போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பீகாரின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் சரக்கு போக்குவரத்தை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கும் வகையிலும் இந்த நெடுஞ்சாலை திட்டங்கள் அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிரதமரால் அறிவிக்கப்பட்ட பீகாருக்கான ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு நிதியுதவி தொகுப்பு திட்டத்தின் கீழ் இந்த நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாடு முழுவதும் குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறையும் அரசு கொள்முதல் நிலையங்களும் தொடரும் என்று கூறினார் எப்பொழுதும் போல் வேளாண் கொள்முதல் நிலையங்கள் தொடர்ந்து செயல்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு விவசாயத்துறையை மறுசீரமைக்கவே மூன்று சட்ட திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்ததாக பிரதமர் கூறினார் கொரோனா போன்ற பெருந்தொற்று காலகட்டத்திலும் கூட வரலாற்றில் இல்லாத அளவிற்கு வேளாண் பொருட்களை மத்திய அரசு கொள்முதல் செய்ததாகவும் அதிக அளவிலான பணம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டதாகவும் பிரதமர் கூறினார்

ஆகார் இஜி செக பீகார் போன்ற மாநிலங்களில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு ஏராளமான நிதி செலவிடப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி புதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி புதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்